நான் நோன்பு கஞ்சியை குடிப்பேன், புனித அப்பத்தை புசிப்பேன், ஆனால் ஒருபோதும் ஆடி மாதம் ஊற்றும் கூளை குடிக்கவே மாட்டேன். கடவுள் இல்லைங்கிறான் பாரு, அவன் ஓகே. ஆனா ஒரு கடவுளை வசத்தி இன்னொரு கடவுளை திட்டுறான் பாரு, அவன் டேஞ்சர். தம்பி நாஞ்சில் டிவி ரிப்போர்ட்டர்ங்களா? ஆமா, நீங்க பாத்திருக்கீங்களா நாஞ்சில் செய்திகளை? ஒரே ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்டா, பிரச்சனை எல்லாம் தீந்துரும். சாமியை கூப்பிட்டா கோயிலுக்கு போலாம்னு இல்ல, சாமி கூப்பிடுச்சு. நான் தான் அம்மன், மூக்குத்தி அம்மன், உங்க குலதெய்வம். மூணு மூக்குத்தி பட்டா மூக்குத்தி ஆயிடுவாங்க. நீங்கெல்லாம் நம்பல இல்ல? அம்மா 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 தாயே, என்னவா இப்படி பண்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன வந்து பார்த்தனா, முகேஷ் அம்பாடிய மூக்கல குத்திருப்பேடு. ஆமா, ஏன் உங்க முடி கருப்பா இல்லாம செம்பட்டியா ஃபாரின் அம்மன் மாதிரி இருக்கு? கண்ட தண்ணியில் அபிஷேகம் பண்ணா அதான் கலர் மாறிடுச்சு. நீங்க கடவுள் தானே, உங்க பவரை யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல கேன்சல் பண்ணிருங்களேன். நான் எதுக்கு முன்னாடி வந்தேன்னு நினைச்சேன். எது நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ எக்ஸாக்டா அதே தான் நடந்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கடவுள், இதுதான் பக்தி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் மதத்தை வச்சு ஓட்டு வாங்க முடியல. அடுத்த 5 வருஷத்துல அதை நான் வாங்கி காட்டுவேன். பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்.